ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிர் வந்து விதைக்காரனைகள் வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸோ வந்து இப்போ ஆயிரம் புல் வந்து தூக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் பத்தாயிரம் புல் வந்து வெட்டி கொடுத்துருக்கோம் பத்தாயிரம் புல்லாம் ஒரு ஆள் வெட்டுற முடியாது அஞ்சு பேராது வேணும் ஒரு நாள் வெட்டணும்னா அப்போ அதோட ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி வந்து வளர்ந்துருக்குது சொன்னால் நம்ம மாட்டிங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இபி லைன் இருக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கும் இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த அளவுக்கு ஆனால் போகாது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி வளர்ந்துருக்கு அப்படின்னா இது தொண்ணூத்தஞ்சு நாள் வரைக்கும் வளர்ந்த பயிர் இதுவே நீங்க வந்து மாட்டுக்கு அறுத்து போகணும் அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாள் இருந்தா போதும் சரி இப்போ இந்த தொண்ணூறு நாள் வளர்ந்த விதைக்கணைகள் உங்களுக்கு தரோம் இல்லையா இதை நீங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னா பாருக்கு பார் டிஸ்டன்ஸ் ரெண்டடி வச்சுக்கலாம் விதைக்காரனைக்கும் விதைக்காரணைக்கும் டிஸ்டன்ஸ் ரெண்டு அடி வச்சிக்கலாம் நீங்கள் தண்ணீர் விட்டுட்டு நீங்கள் இந்த விதைக்காரணிகளை சரியாக நீங்கள் அதாவது சாய்வாக வந்து ஊனணும் ஸோ அது வந்து தலைப்பகுதி எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஊனணும் ஊனிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருத்துக்கள் வந்து தெளிவாக வெளியே வந்துடும் ஒரு இருபது இருபத்தஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரம் ஒரு உரம் கொடுக்கலாம் நீங்கள் அது இயற்கை உரமாகவும் கொடுக்கலாம் இல்லை செயற்கையும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ உரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாவது நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு ஏதுவான சூப்பர் நேப்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க மேலே இருக்கக்கூடிய தட்டைகள்லாம் இப்போ வந்து நாங்கள் விதைக்காரங்க விட்டுட்டு மாட்டுக்கு தான் வந்து போட்டுட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் அறுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்துருக்கு பாருங்க மருத்தாம்பு ஸோ இந்த மாதிரி மருத்தாம்பு வரும் நீங்கள் மறுபடியும் தண்ணீர் விட்டுட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உரம் வந்து கொடுக்கலாம் முதல் தர வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கருணைகள் தான் வந்து வெளியே வரும் பெருசு பெருசாக தண்டுகள் வரும் அடுத்து ரெண்டாவது அடி மருத்தாம்பு போகிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கூறுத்துகள் கட்டும் அதுக்காக தான் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் வந்து வைக்க சொல்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே மட்டும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிட்ட வச்சிருக்கோம் அதாவது இந்த இடத்துல கம்மியாக வச்சுருக்கோம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெட்னா பேர் வச்சுருக்கோம் அப்போ உங்களுக்கு தூரத்தில் பார்த்தா தெரியும் ரெட் பேர் வந்து வச்சிருக்கிறது ஸோ ரெட் நேப்பேர் அங்கே வச்சுருக்கோம் க்ரீன் நேப்பியர் வந்து இங்கே வச்சிருக்கிறோம் ரெண்டுமே ஒரே ஹைட்டு தான் வரும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரத சத்துக்கள் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது கால்சியம் சத்து மட்டும் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளவு தான் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது மாடுகளுக்கு கொடுத்த ஆபத்தாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மீறினா தான் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அளவோடு கொடுத்தீங்கன்னா வளமாக வந்து மாடு இருக்கும் தப்பு கிடையாது புரத சத்து மாட்டுக்கு வந்து நம்ம அளவாக வந்து டெய்லியும் வந்து கொடுக்கலாம் ரெண்டு மாடு வச்சுருந்திங்கன்னா பத்து சென்ட்டு கொடுக்கலாம் பத்து சென்ட் வைக்கலாம் நாலு மாடாக இருந்தால் இருபது சென்ட் வைக்கலாம் ஒரு பெரிய மாட்டு பண்ணையை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கர் கூட வைக்கலாங்க ஸோ இவ்வளவு தான் இந்த சூப்பர் நேப்பர் வளர்க்குறதுக்கான ப்ரொசீஜர் ஆரம்பத்தில் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புல்லு வந்தால் தான் நீங்கள் களை வெட்டிங்க எங்கள் பாருங்கள் ஏதாவது புல் வந்திருக்கான்னு மட்டும் பாருங்களேன் ஸோ வந்து உள்ளே வந்து எந்த ஒரு புல்லுமே வந்து வரலை பாருங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர் தண்ணி தெளிவாக வந்துருச்சுன்னா உள்ளே புல்லே வந்து வராது நீங்கள் சரியான இடைவெளி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தெளிவாக இருக்கும் அதனால் வந்து பாம்பு பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நான் இப்போ இந்த மாதிரி புல் வைக்க போகிறேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது பாம்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ விவசாயம் அப்படின்னு வந்துட்டா விவசாயி கூட சேர்ந்ததான் அந்த பாம்பு தவளை பூரா நண்டு வாக்கலி தேழ் எல்லாமே ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுச் சங்கல் ஒன்றா வரும் அதனால் அதெல்லாம் நம்ம என்றைக்குமே அவாய்ட் பண்ண முடியாது நாம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இடைவெளி கொஞ்சம் விட்டு வைக்கணும் இடைவெளி கொஞ்சம் விட்டு வைக்கிறது நம்மளோட பாதுகாப்பு மட்டும் இல்லை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளச்சி வரும் அதுக்காக தான் வந்து வைக்கிறது ஸோ மாடுகளுக்கு நீங்கள் கொடுங்க வளமாக இருங்க தீவன கரணைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெட்டாக செவப்பாக இருக்கட்டும் பச்சையாக இருக்கட்டும் கூட்டணி நாயப்பாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா தீவன கரணைகள் வந்து பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிடுவோம் வீடியோ பிடிச்சிட்டு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்